ஆன்மீக சொந்தங்கள் யாவருக்கும் அன்பான வணக்கங்கள். வைகுண்ட ஏகாதசி இந்துக்களின் முக்கிய விரத பூஜையாகும். விஷ்ணுவை இந்த நாள் வணங்குவார்கள். மார்கழி மாதம் சுக்லபட்சத்தில் ஏகாதசி திதியில் இந்த விரத பூஜை அனுஷ்டிக்கப்படுகிறது. திருமலை திருப்பதியில் இந்த நாளை திருவிழா போல் வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம், ஸ்ரீஹரி ஸ்தோத்திரம் இப்புனித நாளில் படிக்கப்படும். விஷ்ணுவை மகிழ்விக்கும் பொருட்டாக இப்பூஜை நடக்கும். அவருடைய ஆசீர்வாதம் பெற்று நேரடியாக வைகுண்ட ஸ்தலத்திற்கு செல்லப்படுவதாக புராண இதிகாசங்கள் கூறுகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி விரத முறை பின்பற்றப்படும். ஒவ்வொரு மனிதர்களுமே, ஒவ்வொரு மக்களுமே மறுபிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து புனித நீராடி ஸ்ரீ சக்கர யந்திரத்துடன் விஷ்ணுவை மரப்பலகையில் சிலையை வைத்து தீபம் ஏற்றி துளசி வைத்து ஸ்தோத்திரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஸ்ரீஹரி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வார்கள். இந்த விரத பூஜையை மிக நேர்த்தியாகவும் சிரத்தையாகவும் மக்கள் அனுஷ்டிப்பார்கள், வழிபடுகிறார்கள். இந்து மதத்தில் இது ஒரு முக்கிய விரத பூஜையாகும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே என்று 108 முறை பாராயணம் செய்யும் பொழுது நம்மளுடைய அனைத்து கர்மாக்களும் பாவங்களும் நீங்கி விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தை பெற்று சகல சம்பத்தோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் வாழும் பாக்கியம் நம் மக்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த நன்னாளில் அனைத்து மக்களும் விஷ்ணுவை, அந்த பெருமாளை, அந்த திருப்பதி வெங்கடாசலபதியை வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை முழுவதும் பெற்று வளமோடு நலமாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.